Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. இது வேர்க்கடலை லட்டு, கடலை உருண்டை அந்த மாதிரி இதுக்கு நிறைய பேர் இருக்கு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கர ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. சோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வாங்க இந்த வேர்க்கடலை லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இத வந்து நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு பெருசா மெஷர்மென்ட் எதுவுமே தேவை இல்லங்க. 1 கிலோ அளவுக்கு நீங்க வேர்க்கடலை எடுத்தீங்கனா 1 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுக்கணும். 1 கப் வேர்க்கடலைக்கு 1 கப் வெல்லம் இதுதான் மெஷர்மென்ட். வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு இத ஆற வச்சிரலாம். ஆறினதுக்கு அப்புறமா இதோட தோல் நீக்கி நம்ம எடுத்துக்கலாம். வேர்க்கடலை எப்படி வறுபட்டுச்சு அப்படினு உங்களுக்கு தெரியணும் அப்படினா வேர்க்கடலை வறுத்துட்டு இருக்கும்போது அத கையில எடுத்து நசுக்கி பாருங்க. அதோட தோல் தனியா வந்திருச்சு அப்படினா அது வந்து வறுபட்டுச்சு. நீங்க அதை எடுத்து ஆற வச்சிரலாம். இப்போ இதோட தோலை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். வேர்க்கடலையோட தோல் எல்லாமே நீக்கி எடுத்தாச்சு. இப்போ இத எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சிரலாம். நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷனலா கல்லுல இது எப்படி இடிப்பாங்கன்னு காட்டிறேன். அதுக்கு அப்புறமா மிக்ஸில எப்படி அரைக்கிறதுன்னு சொல்றேன். வேர்க்கடலை எல்லாத்தையும் கல்லுல ஆட் பண்ணியாச்சு. இத வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க கல்லுல இடிச்சு செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படினா அதோட டேஸ்டே தனியா தாங்க இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதும் கூட. மிக்ஸில அரைக்கும்போது வேர்க்கடலை வந்து சூடாகறக்க ஆரம்பிச்சிரும். அதுவே கல்லுல இடிச்சு செஞ்சீங்க அப்படினா சூடாகாது, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த வேர்க்கடலை வந்து கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கணும். அந்த மாதிரி நல்லா இடிச்சதுக்கு அப்புறமா இது கூட வெல்லம் ஆட் பண்றக்க ஆரம்பிக்கணும். வெல்லம் வந்து நம்ம உருண்டை வெல்லம் அதாவது மண்டை வெல்லம் மட்டும் தான் இதுக்கு ஆட் பண்ணோம். அச்சு வெல்லம், நாட்டு சக்கரை இதெல்லாம் ஆட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. வெல்லம் ஆட் பண்ணி இது கூடவே இடிக்கிறக்க ஆரம்பிங்க. இது இடிக்கும் போது வெல்லமும் அந்த கடலையும் mix ஆகி அது வந்து கொஞ்சம் அந்த oily consistency ல வரும். அந்த மாதிரி வர வரைக்கும் நீங்க இத இடிச்சிட்டு இருக்கணும். இது இடிக்கும் போது நீங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் பத்தல அப்படினா நீங்க திரும்ப கூட வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வெல்லமா இதுல வெச்சு இடிக்கிறக்க ஆரம்பிங்க. எல்லா வெல்லத்தையும் ஒட்டுக்கா போட்டு இடிக்க வேண்டாம். வெல்லத்தை வந்து நீங்க தட்டி வெச்சிட்டு கூட வேணாலும் ஆட் பண்ணி இடிச்சுக்கலாம். இல்லனா முழு வெல்லத்தை அப்படியே வெச்சு வேணாலும் இடிக்கிறக்க ஆரம்பிக்கலாம். வேர்க்கடலை நம்ம ஆட் பண்ணி இருக்கிற வெல்லம் இது ரெண்டுமே நல்லா கலந்து வர அளவு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி விட்டு இத வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இடிச்சாச்சு. இத வந்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம வந்து இத உருண்டை புடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரலாம். நல்லாவே உருண்டை வந்து உங்களுக்கு வரும். நாட்டு சக்கரையோ அச்சு வெல்லமோ ஆட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டை புடிக்கிறதுக்கு வராது. இப்போ இது எல்லாத்தையும் உருண்டை புடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேர்க்கடலை லட்டு நீங்க செஞ்சு வெச்சிட்டீங்க அப்படினா இது வந்து உங்களுக்கு 15 டேஸ் வரைக்கும் கெட்டு போகாது. கிச்சன் ஷெல்ஃப்லயே நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நம்ம அடுத்து வந்து மிக்ஸில இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு வந்து சேம் வேர்க்கடலை வெல்லம் இது ரெண்டும் தான் தேவை. நான் வந்து இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துர்க்கேன். அதே அளவு வெல்லமும் எடுத்து வச்சிருக்கேன். வெல்லத்தை வந்து கொஞ்சம் இடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் மிக்ஸில போடுறதுனால. இப்ப வேர்க்கடலைய மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டு இத வந்து லைட்டா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அரைச்சிட்டீங்கனா போதும். இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கங்க. அரைச்சதுக்கு அப்புறமா இதுல வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லமும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் அரைச்சிட்டே இருக்க கூடாது. இத வந்து விட்டு விட்டு அரைக்கணும். பல்ஸ் மோட்ல அரைச்சிட்டாலும் ஓகே. இது ரெண்டும் நல்லா கலந்து அந்த oily consistency வர வரைக்கும் அரைக்கணும். ரொம்ப நேரம் நீங்க வந்து விடாம அரைச்சிட்டே இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பீனட் பட்டர் மாதிரி ரொம்ப கொலகொலன்னு ஆகிரும். அவ்வளோ நேரம் அரைக்க கூடாது. இதுவும் ஒரு 1 மினிட் வரைக்கும் தான் அரைக்கணும். இப்போ இத எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம வந்து உருண்டை புடிக்கிறக்க ஆரம்பிச்சிரலாம். இது வந்து லைட்டா சூடாதா இருக்கும் நம்ம மிக்ஸில அரைச்சதுனால.
லைட்டாக சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா உருண்டை சேர்ந்துடும். இது கூட வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மிக்சியில் செஞ்சீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து 10 டேஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே தான் இருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சாச்சுங்க. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை, கிச்சன் ஷெல்ஃபில் வச்சு வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்தியான வேர்க்கடலை லட்டு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட பிக்சர்ஸை எனக்கு இன்ஸ்டாகிராம் இல்லைனா மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.